வணக்கம் நேர்களே, நமது மாலை முரசு தொலைக்காட்சியின் முரசரங்கம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய விவாத களத்தில் நாம் எடுத்து செல்லும் தலைப்பு, ரஜினி கமலுக்கு சிவாஜி கதிதான், சீண்டும் எடப்பாடி, சீரும் ரசிகர்கள். இது குறித்து நம்மிடம் விவாதிக்க நமது அரங்கத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை நாம் அன்புடன் அழைப்பதற்கு முன்பு இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். எந்த கட்சியும் ஆட்சி அமைக்காததால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல். ஆளுநர் பரிந்துரை ஏற்று ஒப்புதல் அளித்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வெற்றி பெற கட்சி நிர்வாகிகள் முழுவீச்சில் பாடுபட வேண்டும். வயதானதால் நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்குவதாக முதலமைச்சர் விமர்சனம். உள்ளாட்சித் தேர்தலை நடுநிலையாக நடத்த வேண்டும் என திமுக கோரிக்கை. தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். ரஜினி கமலுக்கு சிவாஜி கதிதான், சீண்டும் எடப்பாடி, சீண்டும் ரசிகர்கள். நடிகர் சிவாஜி அரசியல் தோல்வியை தழுவினார். அது மட்டும் இல்லாமல் நடிகர்கள் இன்றைய காலகட்டத்தில், வயதான காலகட்டத்தில் தன்னுடைய திரைப்படங்கள் ஓடாத நிலையில் அரசியலை விளம்பரமாக பயன்படுத்திக் கொண்டு அரசியலை தன் வசப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். இவர்கள் வயதான காலகட்டத்தில் அரசியலை ஒரு பொழுதுபோக்கான ஒரு சித்திரமாக பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் ரசிகர்களை ஏமாற்றுவது மட்டுமல்லாமல் இவர்கள் அரசியலில் வெற்றி பெறவே மாட்டார் என்பது எடப்பாடியுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு விமர்சனங்கள். இது குறித்து நாம் விவாதிப்போம். அதற்கு முன்பு நம்முடைய அரங்கத்திற்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினரை நாம் அன்புடன் வரவேற்போம். நம்முடைய அரங்கத்திற்கு வந்துள்ள அதிமுகவின் டாக்டர் சமரசம் அவர்களையும், அதே நிலையில் பத்திரிகையாளர் பிரியன் அவர்களையும், ரஜினி ஆதரவாளர் மற்றும் எழுத்தாளர் ராம்கி அவர்களையும், நாம் தமிழர் கட்சியின் இழுப்பானம் கார்த்திக் அவர்களையும், திரைப்பட இயக்குனர் பிரவீன் காந்த் அவர்களையும், நடிகர் திலகம் சிவாஜி சமூக பேரவையில் திரு கே சந்திரசேகரன் அவர்களையும் நாம் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். திரு டாக்டர் சமரசம் அவர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் மீதும் கமல்ஹாசன் மீதும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைப்பது மட்டுமல்லாமல் சிவாஜி கணேசன் அவர்களை வம்புக்கு இழுத்து அவருடைய வரலாற்று பார்வையில் அரசியலில் அவர் மிகப்பெரிய தோல்வி அடைந்தார் என்பதை குற்றச்சாட்டுவது மட்டுமில்லாமல் ஒரு கேள்விக்குறியாக்கியுள்ளார். இதை எதை முன்னிலைப்படுத்துகின்றது? இல்லை, அது உங்கள் பார்வை. அவர் வந்து எச்சரிக்கை இருக்கிறது சொல்கிற படம் பிடிச்சு காட்டுறது. ஒருத்தர் கேட்கும்போது பார்க்கும்போது யாருக்கும் எல்லாம் நீங்கள் எல்லோரும் எம்ஜிஆர் வச்சு பார்க்குறது. எம்ஜிஆர் வந்து கடைசி கட்டத்தில் சினிமா முடித்து அரசியலுக்கு வந்தவர் அல்ல. சினிமா ஆரம்பிக்கும் போதே அரசியல் ஆரம்பித்தவர். அவருடைய எந்த படம் எடுத்தாலும் சமூக அதில் அக்கறை இருக்கும், அந்த வசனம் இருக்கும், அது சம்பந்தப்பட்ட பாடல் இருக்கும். இல்லை, அப்படி ஃபஞ்சு டைலாக்குன்னு ஒன்று ரெண்டு வருமே தவிர அது கூட அது மாதிரி வர மக்களோடு. இப்போ மக்கள் திலகம்னு எடுத்து அவர் தான், நடிகர் திலகம் தான் சிவாஜி கணேசன். அவர் நடிப்பில் குறை. இப்போ யார் சிவாஜி கணேசன் வெற்றி பெறவில்லை என்றால் அவர் ஒரு நேர்மையான அரசியலை முன்னிலைப்படுத்தினார், நேர்மையாக செயல்பட்டார், அவரால் அரசியலில் ஜொலிக்க முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை என்பதாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? நீங்கள் அவங்கவுங்க எடுத்துக்கிறது அவங்கவுங்க விருப்பம், புரிகிறதா? யார் எதை சொன்னாலும் அவரவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அது அது மாதிரி எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்பது மக்களோடய வாழ்ந்தவர். அவர் வந்து தனியாக கட்சிக்கு போனோம், நான் முதலமைச்சராக வரணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவர் வந்து இன்னொரு கட்சிக்கு துணையாக இருந்தார். இல்லை, சிவாஜி கணேசனுடைய அரசியல் தோல்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தோல்வியாக கருதுறீங்களா? இல்லைங்க, அதுக்கு அவருக்கும் மக்களுக்கும் நேரடியாக தொடர்பு இல்லாத காரணத்தினால் அப்படி ஆகிவிட்டது. இதே நிலை ரஜினிகாந்துக்கும் கமல்ஹாசனுக்கும் இருக்கின்றதா? அதில் என்ன சந்தேகம்? எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? எந்த வகையில் இருக்கீங்க நீங்கள்? மக்களோடு கமல்ஹாசன் எந்த அடிப்படையில் இதாக இருக்காரு, இவர் ரஜினிகாந்த் எப்படி இருக்கார்? நீங்கள் மக்களின் விருப்பம் அப்படிங்கிறதல்ல, மக்களின் தேவை அறிந்து நடிக்கணும். அப்படி தான் எம்ஜிஆர் நடித்தார். அவர் மக்கள் என்ன நடக்குதோ நாட்டில் அப்படியெல்லாம் நடிக்கலை. மக்களுக்கு எது தேவை, எதை சொல்ல வேண்டும், ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு மாணவன் படித்தால் என்ன இருக்குமோ, அதனால் அவர் வாத்தியாரானார். மக்களெல்லாம் அவரை பின்பற்றக்கூடிய வகையில் அவர் வாத்தியாரானார். ஒரு வயதான காலத்தில், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன்னுடைய திரைப்படங்கள் ஓடாத பட்சத்தில் இவர்கள் அரசியலுக்கு வருகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கும் போது இது ஏன் எம்ஜிஆருக்கு பொருந்தாது? இல்லை, குற்றச்சாட்டே இல்லைன்ற நான். எம்ஜிஆருக்கு எப்படி பொருந்துங்க? நீங்கள் அவர் முதல் படத்திலிருந்து சொல்லுங்க, எந்த படத்தில் அவர் அரசியல் பேசாமல் போனார்? அரசியல் பேசினார், அரசியலுக்கு எப்பொழுது வந்தார்? இல்லைங்க, அரசியலுக்கு அரசியல் எப்போ அப்போ வந்தே இருக்கு, இரண்டரை கலந்து இருக்கிறாரு.
இல்லை அரசியலுக்கு இந்த வயதில் தான் வர வேண்டும் என்ற ஏதாவது வரைமுறை இருக்கின்றதா? வரைமுறை இல்லை. அதாவது நீங்கள் இப்போ இவங்க செய்கிறது வந்து சந்தையில் கடை போடுற மாதிரி. சந்தையில் கடை போடுறவங்க அன்றைக்கி வந்து டேரா போடுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, விற்றுடுவாங்க, போயிடுவாங்க. நான் சொல்கிறேன், நான் சட்டமன்ற தேர்தலுக்குத்தான் வருவேன் அப்படின்னா அது அரசியல்வாதியா? அப்படின்னா அது மக்கள் இதுவா? சரி, நான் பத்திரிக்கையாளர் கமலஹாசனோ ரஜினிகாந்தோ எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னா ஒன்றுமே ஆட்சேபனே இல்லை. யாரோட ஒருத்தர் சேர்ந்து கூட போட்டு அவங்க நிச்சயமாக ஜெயிப்பாங்க, வருவாங்க, இருக்கலாம். இந்த நாட்டின் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாங்க, அதுக்குரிய எல்லா வகையிலும் தன்னை தயார்படுத்திட்டு சொல்லணும். ஆசையில் எப்படி எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? அதுதான் எம்ஜிஆர். நீங்கள் எம்ஜிஆருக்கு அப்புறம் அதிமுகவில் வேறு யாருமே இல்லையா? அப்போ எடப்பாடி இல்லையா? அப்போ எடப்பாடி தன தயார்படுத்திக் கொள்ளையா? அவர் வந்து புதுசாக தயார் இல்லையா? கிழக்கழகத்திலிருந்து கிழக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அப்புறம் எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் மந்திரி. அந்த அடிப்படையில் தான் இப்போ எடப்பாடி முதலமைச்சர் ஆகினார். இல்லை அப்போ ஆமாம், அப்படித்தான் அந்த அடிப்படை நிலைப்பாட்டில். ஆமாம், அதில் யாரும் ரெண்டு பேச்சை சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் உழைப்பிலேயே மேல் வந்தவங்க சார். அதுவே மக்கள் தொண்டே தொண்டு. நாங்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. இப்ப ரஜினியோ கமலையோ குறைச்சி சொல்லல. நீங்க சிவாஜியை குறைத்து மதிப்பிட்டீங்களே, அதுக்கு பேரு குறைச்சி இல்ல. இது மாதிரி சூழ்நிலை இருக்குது, சந்தர்ப்பம் இருக்குது, அது அதுக்கு ஏற்ப உங்களுடைய உங்களை மாத்திக்க முடியுமா அப்படி எப்படின்னு சொல்றது, எச்சரிக்கை பண்றதே தவிர குறைச்சி யாரையும் மதிச்சு அப்படி பேசிய எங்களுக்கு பழங்க. எடப்பாடியுடைய இந்த கருத்து எதை உணர்த்துகின்றது? அவர் என்ன சொல்ல வருகின்றார்? அரசியலில் நடிகர்கள் வரக்கூடாது என்று முன்னிலைப்படுத்துகின்றாராம். அதாவது எம்ஜிஆர் வந்து திராவிடத்தின் நீட்சியாக இருந்தார். அவர் திமுகவோட நீட்சியாக தான் எம்ஜிஆர் இருந்தார். திமுகவோட பிரச்சாரத்துக்காகட்டும் பல விஷயங்களில் வந்து அந்த கட்சியோடு கலந்து அதுலேருந்து மேலே வந்தவர் தான் எம்ஜிஆர். தன்னோட பிரச்சார யுக்தியை திரைப்படத்தில் பயன்படுத்தினா அதன் மூலமாக கட்சி வளர்ந்தது, அவரும் வளர்ந்தார். ஸோ ஒரு கட்டத்தில் அவர் எம்எல்ஏ ஆனார், திமுகவின் பொருளாளர் ஆனார். இந்த மாதிரிலாம் அந்த நீட்சியாக தான் அவர் வர்றாரு, புது கட்சியை ஆரம்பிக்கிறார். ஸோ அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா வந்து என்டிஆரை பார்த்தீங்கன்னா அவர் ஆந்திர மக்களின் சுயமரியாதை பாதிக்கப்படும் போது, கௌரவம் பாதிக்கப்படும் போது ஒரு சிவில் தேடறார். அவர் இருந்தவுடனே அது ஆந்திர மக்களை கவர்றார். ஆனால் அவரால் அந்த அரசியலை தக்க வச்சுக்க முடியல ஆந்திராவில். காரணம், இந்த எம்ஜிஆருக்கு இருந்த பேக்ரவுண்ட் அவருக்கு இல்லை. அது ஒரு பாயிண்டாக தான் அவர் வந்து மின்னல் மாதிரி வந்து மின்னல் மாதிரி போயிட்டார். அவரால் நீண்டு நீண்டு நிலச்சி நிற்க முடியல. சிவாஜி கணேசன் பிரபலமான நடிகர். அவர் நினைத்தால் சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினராகவோ அன்றைய காலகட்டத்தில் அவர் விரும்பியிருந்தால் கண்டிப்பாக அவர் அந்த நிலைக்கு சென்றிருக்கலாம். அவர் ஒரு நேர்மையான அரசியலை முன்னிலைப்படுத்தினார். அவர் எதற்கும் அவர் வந்து தலைகுனிந்து போகவில்லை அப்படின்ற ஒரு ஒரு மேம்போக்கான ஒரு கருத்து இருக்கின்றதுலவா? இல்லை, அதாவது நீங்கள் இதில் திராவிட அரசியலுக்கும் காங்கிரஸ் அரசியலுக்கும் வித்தியாசத்தை பார்க்குறேன். திராவிட அரசியலில் எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இந்த காங்கிரஸ் அரசியலையும் சிவாஜிக்கு கொடுக்கப்படலை. ஆக்சுவலாக சிவாஜியை வந்து அவங்க முன்னாடியே பயன்படுத்தியிருக்கணும், நல்ல விதமாக பயன்படுத்தினாங்கன்னா அந்த இயக்கத்தில் அவரும் எம்ஜிஆர் மாதிரியான அந்த காலகட்டத்தில் வளர்ந்து வந்திருப்பார். அவர் வந்து நடிப்பில் தன்னுடைய கவனத்தை செலுத்தின்னு வந்தார் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு கட்டத்தில் அவர் வந்து அரசியலில் மேலே வந்து ஒரு தன்னை நிலைநிறுத்திக்க முயலும் போது மக்கள்கிட்ட எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கல. அது ஒரு ஃபேக்ட் இருக்கு. அது என்னன்னா எம்ஜிஆர் மாதிரி தன்னை வந்து முதல்ல இருந்தே ஒரு பொசிஷன்ல அவர் வச்சுக்கல. ஆக்சுவலா அதுல இருந்து அவர் வந்து மேல வளர்ந்து வந்திருக்கணும், அந்த நிலைமை இல்லை. இப்ப எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைனா 2021 வந்து திமுக ஒரு சக்தியா இருக்கும், அதுக்கு எதிராக நிற்க போற சக்தியாருன்றது ஒரு பிரச்சனை இருக்கு. அது ரஜினியா இல்ல ஏடிஎம்கேவா இல்ல ஏடிஎம்கே பிஜேபி இல்ல ரஜினி தனியாவா இல்ல ரஜினி பிளஸ் பிஜேபியா? ஸோ திமுகவுக்கு எதிராக ஒரு பொசிஷன் பண்ணக்கூடிய இடத்துல வந்து யார் இருக்க போறான்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறார், ரஜினி சொல்கிற விஷயம் வந்து எடப்பாடிக்கு நேரடியாக அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம். நீ வந்து அந்த தலைவர் ரேஞ்சில் நீங்கள் இல்லை, உங்களை வந்து மூணாவது இடத்துக்கு எலிமினேட் பண்ணி வைக்கிறோன்ற மாதிரியான ஒரு மெசேஜை எடப்பாடி கொடுக்குறார். ஆக்சுவலாக வந்து அதனால தான் வந்து இவர் ரியாக்ட் பண்ணுறாரு. திரு சந்திரசேனோட இந்த கேள்வி முன்வைக்கிறேன். எடப்பாடிய கருத்து, எடப்பாடி அவர்கள் சிவாஜி கணேசன் மீது மிகுந்த மரியாதை வைத்துள்ளார், அப்படி மரியாதை வைத்துள்ளவர் திடீரென்று இந்த கருத்தை முன்னிலைப்படுத்துவது அவர்களை புரிதல் செய்வதற்கா அல்லது சிவாஜி கணேசன் அவர்களை கலங்கப்படுத்துவதற்கா? இல்லை, உண்மையிலேயே கொச்சப்படுத்துறது தான் அது. ஒன்றும் வரலாறு தெரியாமல் பேசுகிறவங்க தான் சொல்லுவேன். ஏன்னா 1962 காங்கிரஸில் நேரடியாக இணைகிறாரு சிவாஜி கணேசன் அவர்கள் இணைகிறார். 1962 77 வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் செய்கிறார். அதில் ஐயா சமரசம் அவர்கள் இருக்காங்க, இங்கே 3 தடவை எம்எல்ஏ ஆனவங்க இருக்காங்க. அதில் 2 தடவை வந்து காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ், அதுக்கு சிவாஜி பிரச்சாரம் பண்ணியிருக்கார். அதுலயும் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. ஆக இவருடைய பிரச்சாரத்துக்கும் எம்எல்ஏ வந்து இவரை பல பேரை எம்எல்ஏ எம்பி ஆக்கியிருக்காரு, சிவாஜி ஆக்கியிருக்காரு. அவர் ஒரு தோல்வின்றதை கூட அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தல. நீங்க ஒரு இது அவர் தோல்வின்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னு வச்சுக்கங்க, அவர் வந்து கடைசி வரைக்கும் தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஓட்டு கேட்கவே இல்லை. இல்லை, நீங்கள் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை
நீங்கள் வந்து ரொம்ப ஆழமாக சிந்திச்சு அது அதை நீங்க நெகட்டிவா எடுத்துக்கிட்டீங்களோ, அதாவது சிவாஜி கணேசன் அவர்கள், இல்ல சிவாஜி கணேசன் அவர்கள் மக்கள் செல்வாக்கு பெற்றவர், நல்ல பிரபலமான நடிகர், மக்கள் ரசிக்கக்கூடியவர், அந்த அளவுக்கு ஆற்றலும் திறமையும் இருந்தும் உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு இருந்தும் அவரால் அரசியல் ஜொலிக்க முடியவில்லை என்ற கருத்து மேலோட்டமாக, அரசியல்ல ஜொலிக்கிறதுன்றது ஒரு எடப்பாடியார் மாதிரி வர்றதுன்றது கிடையாது. அரசியல்ல ஜொலிக்கிறதுன்றது என்னங்கிறதுக்கே ஒரு இது கொடுக்கணும், அதுக்கு ஒரு தேரி இருக்கு. நீங்க அவர் பலர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஐயா சொன்னாங்க, அவர் எம்ஜிஆர்லாம் திரைப்படத்திலேயே அந்த இதெல்லாம் பண்ணி வந்தார் அப்படின்னா, அந்த இதெல்லாம் அவர் செய்யலை. சிவாஜி வந்து வெளியில் நடிக்க தெரியாதவர், மேடையில் நடிக்க தெரியாதவர், திரையுலகில் மட்டும் நடித்தார். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கல, இவங்க ஃபஸ்ட்டு முதல்வராக இருக்கக்கூடியவங்க ஒரு பொறுப்புணர்ந்து வரலாறு தெரிஞ்சு பேசணும். என்னன்னு வச்சிங்களேன், ஒரு 88 தோத்ததுன்னு சொல்கிறார், கட்சி ஆரம்பித்து தோத்ததுன்னு சொல்கிறார். எதற்காக கட்சி ஆரம்பித்தார்ன்றதே ஃபஸ்ட்டு தெரியணுமான்னு, தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏன்னா எம்ஜிஆருடைய ஆட்சி தொடர வேண்டும், அந்த ஆட்சி ஜானகி அவர்களுடைய துணைவியார் தலைமையில் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் கட்சியிலேருந்தே வெளியில் வந்து தனி கட்சி ஆரம்பித்து போட்டிக்கிட்டு, அன்றைக்கு வந்து வேறு வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு அவருக்கு. சிவாஜி அவர்களுக்கு அந்த தனி கட்சி ஆரம்பித்த பொழுது வேறு அணிகளெல்லாம் வாய்ப்புகள் இருந்தன அணிக்கு செல்வதற்கெல்லாம். ஆனாலும் தன்னுடைய மரியாதை, தான் எதற்காக வந்தோம் வெளியில வந்தோம் அப்படிங்கிறதுக்காக ஜானகி முதலமைச்சராகணும்னு ஓட்டு கேட்டு தான் தோல்வி அடைஞ்சார். இந்த கருத்து ஏற்புடையதாக இருக்கின்றதா? அதாவது அரசியலில் ஜொலிக்க முடியவில்லை, அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை, எம்ஜிஆர் அளவுக்கு ஒரு குறைந்தபட்சமாவது முன்னிலைப்படுத்த வேண்டும், முன்னிலை பெற்றிருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அந்த அளவுக்கு முழுமையாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்புடையதா? நாம் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பு ராம்கேவிடம் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த கருத்து, இதற்கு முன்பு கமல்ஹாசன் அவர்கள் குறிப்பாக எடப்பாடி அவர்களையும் ஆளும் கட்சியும் விமர்சனம் செய்து வந்தார். ஆனால் இப்போது ரஜினிகாந்தும் அதை முன்னிலைப்படுத்திக் கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய நோக்கம் தாக்கம் என்ன என்பது புரியவில்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது ரஜினிகாந்த் அவர்களையும் விமர்சனம் செய்வதற்கு அளவிற்கு வந்துள்ளார் என்றால் எந்த நிலை, எதை முன்னிலைப்படுத்துகின்றார்? விக்கிரவாண்டி வெற்றியில் கிடைத்த உற்சாகம் தான் வெற்றி, அந்த வெற்றி போதையில் தான் பேசியிருக்காரு நினைக்கிறேன். ஒரு மாநிலத்தின் முதல்வர் வந்து என்ன போதை வரும் எப்படி சொல்லுங்க, உற்சாகம் ரஜினிகாந்துக்கு பல வெற்றிகள் கிடைச்சிருக்கு, அதெல்லாம் போதை. நாள் வரை ரஜினிகாந்த் வந்து அவர் வெற்றி தோல்வியெல்லாம் ஒரு சமமா பாவித்தவர். அப்படி அப்படி ஒரு பெருந்தன்மையா ஒரு வாழ்க்கையை அப்படி நினைச்சு பார்க்குற ஒரு தலைமையை வந்து தமிழ்நாட்டில் அப்படிலாம் நினைச்சு பார்க்க முடியாது, அப்படிப்பட்டவர்கள் இருக்க முடியாது. அதுவே நம்ம எடப்பாடியார்ட்ட அதை எதிர்பார்க்க முடியாது. நான் எதுவும் சொல்லணும்னா, ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர் ஒரு உற்சாகமாக சந்தோஷமாக இருப்பது வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா நம்ம வந்து அது வந்து பத்திரிகையால் பொது கூட்டங்களில் வந்து பேசினது ஒரு சந்தோஷமான விஷயம். சரி, ஆனால் அவர் சொல்கிற கருத்து என்னென்னா, தமிழ்நாட்டில் வெற்றிடம் இல்லை அப்படின்னு சொன்னார். வெற்றிடம் இருக்கா? பிரேமலதா சொல்லிருக்காங்க தமிழ்நாடு வெற்றிடம் இல்லை, அதை விஜயகாந்த் நிரப்புவார் அப்படிங்கிறாங்க. இதை எடப்பாடி எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப வந்து அவருடைய கூட்டணி பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, இல்ல முன்ன வெற்றிடம் இருக்குங்கிறாரு. இதை வந்து இதுக்கு என்ன கருத்து? நேற்று சொன்னாரு, அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல, இன்னைக்கு எடப்பாடி அதை பத்தி ஒன்றும் சொல்லல, இப்படி இருக்கு. நான் இதெல்லாம் விட்டுருவோம். அவர் இது ரெண்டு முக்கியமான ரெண்டு கூட்டணிக்காரர்கள், ரெண்டு கூட்டணி கட்சி முக்கியமானது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அப்புறம் வந்து அவருடைய உற்ற நண்பரும் உடன்பிறப்புமான ஓபிஎஸ் ஐயா. இவர்கள் ரெண்டு பேரும் எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்றத வந்து ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது தான் நான் முன்னிலையில். எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய விஷயங்கள், வயதான காலகட்டத்தில், அதாவது தனக்கு நல்ல வருமானம் இருக்கும் பட்சத்தில் திரைப்படத்தில் ஜொலிச்சு விட்டு, வயதான காலகட்டத்தில் தன்னுடைய படம் ஓடாது என்ற பட்சத்தில் நீங்கள் அரசியலுக்கு உள்ளே நுழைவது ஒரு அரசியல் ஆதாயம் தான், ஒரு விளம்பரம் தான், உங்கள் திரைப்படங்களை ஓட வைப்பதற்காக நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் விமர்சனம் செய்வதும் பேசுவதுமாக இருக்கின்றது சொல்லியிருக்கார். இது ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த மாதிரி விமர்சனம் வச்சா நம்ம வந்து முதல்வர் ஒரு துறையில் முன்னேறிய ஒருத்தர் வந்து பக்கத்தில் வச்சு அவரை கன்சல்ட் பண்ற முதல்வராக இருக்க வேண்டும் நம்ம நினைக்கும், அப்படிப்பட்ட முதல்வர் நமக்கு வேணும்னு நினைக்கிறார். ஆனால் அவர் அவருடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் வேற எந்த துறையில் இருந்தாலும் அவர் ஒரு டிப்பிக்கல் ஒரு அரசியல்வாதியாகத்தான் நடந்து கார்த்திகேக்கிற தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கின்றது ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வதாக இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமியுடைய இன்றைய கருத்து எதை எடுத்துரைக்கின்றது? இதை நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? இல்லை, முதல்ல வந்து ஐயா சிவாஜி அவர்களை குறை மதிப்பீடு செஞ்சதாக தான் பார்க்குறேன். இல்லை, நீங்கள் மிகைப்படுத்துறீங்களா? என்ன மிகைப்படுத்துறீங்க? அதாவது சிவாஜி கணேசன் அவர்கள் தேர்தலில் பெருமளவு வெற்றி பெறலை சொல்ல வராது. இல்லை இல்லை, நீங்கள் இந்த ஐயா சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், அப்புறம் இந்த பக்கம் ரஜினிகாந்த், கமலஹாசன், இந்த ஒப்பீடே பிழையானது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னது போல தான்,
எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்து திருடீனு அரசியல் குதிக்கலை. அவர் தொடக்கத்தில் காங்கிரஸில் இருந்தார், திரும்ப அண்ணாவின் கொள்கையில் இருக்கப்பட்டு திமுகவுக்கு போனார், அப்புறம் பிளவுற்ற போது அதிமுகன்னு கட்சி தொடங்குறாரு. இந்த காலகட்டங்களில் திரைத்துறையில் தன் முகத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, தன் கொள்கைகளை தன்னோட கட்சி கொண்டு போய் சேர்ப்பதற்கு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக அதிகாரத்துக்கு வர்றாரு. இப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கமலஹாசனோ ரஜினிகாந்தோ இவங்க அரசியல் மீது நேரடி தொடர்பு இல்லாமல் அவ்வப்போது சில கருத்துக்களை ஊத்துட்டு இருந்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி நேரடி தொடர்பே இல்லை. திடீர்னு எனக்கு என்ன என்னென்னா, யதார்த்தம் வெளிப்பட மனம் திறந்து பேசுவோமே, இன்னைக்கு ஐயா கலைஞர்கள் உயிரோடு ஆளுமையாக இருந்திருந்தா, ஜெயலலிதா உயிரோடு இருந்தால், இந்த ரஜினிகாந்தும் கமலஹாசனும் கச்சுடுங்கிற இந்த முனைப்புக்கு வருவாங்களான்னா வரமாட்டாங்க. இது சத்தியம், சத்தியமா மாட்டாங்க. இல்ல அதுதான் வெற்றிடம் இருக்குன்றாங்க இப்போ. இல்ல இல்ல, அந்த வெற்றிடம் தான் இப்போ இல்ல. அந்த வெற்றிடம் நான் என்ன சொல்றேன்னா, ஆளுமைக்கான வெற்றிடம். ஆமா, ஆளுமைக்கான வெற்றிடம் நீங்களே சொல்லிட்டீங்க. கருணாநிதி அவர்களும் எழுத்தவங்க இல்லன்னு ரஜினிகாந்த் தான் முன்னிலைப்படுத்துறாரு. அவங்க இல்லங்கற அதனால தான் பேசுறாங்க. இப்படி மத்தபடி ஒண்ணும் இல்ல. அதான் வெற்றிடம். நான் என்ன சொல்றேன்னா, கருணாநிதி ஜெயலலிதா அந்த விட்டுட்டு போன வெற்றிடத்தை நிரப்ப வேண்டியது இல்ல, அதை அப்படியே விட்டுலாம். காமராசர் போன்ற, கக்கன் போல, ஜீவானந்தம் போன்ற பெருந்தலைவர்கள் நம்ம நிலத்தை வாழ்ந்து இறந்து போயிருக்காங்க. அந்த தலைவர் விட்டு போனால் இட்டத்தான் நிரப்ப வேண்டியிருக்குது. ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக மறுபடியும் ஆண்டு ஒன்றும் நிலத்துக்கு செய்யப்படுறதில்ல. இந்த நாட்டின் இயற்கை வளர்ந்து வெற்றிடத்தை நிரப்ப மாட்டாங்கன்னு நீங்கள் எந்த அடிப்படையில் தீர்மானம் செய்யறீங்க? இல்லைங்க, வெற்றிடம்னா எப்படிங்க? இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, ஒரே கேள்வி தான். இங்கே பாருங்க, இப்போ ஐயா தமிழர்மணியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழர்மணியன் தான் ரஜினிகாந்த் பக்கத்துல இருந்து ரொம்ப ஏக்குறாங்க. ஐயா தமிழர்மணியன் சொல்றாங்க, ரஜினிகாந்த் காமராஜ் ஆட்சி கொடுப்பாருங்க. அதோடு தமிழர்மணி என்ன கருத்து என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சின்னு வர்ணிக்கிறாரு தமிழர்மணிய. ஆனா ரஜினிகாந்த் என்ன பண்றாருன்னா, நாங்க எம்ஜிஆர் போல ஆட்சி கொடுப்பேங்கிற. இதுவே முரண்பாடு, இதுவே இங்க முரண்பாடு. எம்ஜிஆரோட சிவாஜி கணேசனோட ஒப்பிடாதீங்க. அவங்க எம்ஜிஆருடைய ஆட்சி காலகட்டத்தில் ஏதோ ஒரு துறையில ஊழல் இருக்குன்னா அது ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆருக்கே பொருந்தும்னு நீங்க சொல்வது ஏற்புடையதா? எம்ஜிஆருடைய பல நல்ல கருத்துக்களும் பல நல்ல திட்டங்களும் இருக்கின்றது. நான் ஊழல் இருக்குன்னு சொல்லல, ஊழல் இருக்குங்கிறது எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு இருக்கு. ஆனா என்ன சொல்றேன்னா, எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சின்னு தமிழர்மணியன் பேசாரு, அந்த தமிழர்மணியன் படி இயக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ரஜினிகாந்த் அந்த எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பங்கிறது முரண்பாட்டுக்குள்ள வரல. நான் கேட்கறது வெற்றிடம் இருக்குன்றது ரஜினிகாந்த் சொல்கின்றார். அந்த வெற்றிடம் இருப்பதாக நீங்களே இப்ப சொல்லிட்டீங்க. ரஜினிகாந்த் அதாவது கலைஞர் அவர்கள் இல்ல, ஜெயலலிதா அவர்கள் இல்ல. முதல்ல அந்த கருத்தை வந்து தவறா இது பண்ணாதீங்க. இங்க என்னன்னா, கருணாநிதி ஜெயலலிதா போன்றவங்க இல்லாததுனாலதான் ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு அரசியல வந்து வரணுங்கிற எண்ணமே வருதுன்னு பிறக்குதுன்னு நான் சொல்றேன். இன்னொரு இடத்துல வெற்றிடம்னா, காமராசர், கக்கனு, ஜீவானந்தம் போன்ற தலைவர்களுக்கான வெற்றிடம் கருணாநிதி ஜெயலலிதா வாழ்ந்த காலத்துலேயே இருக்குது. அப்ப அந்த வெற்றிடத்தை வந்து இந்த மண்ணின் பிள்ளைகள், இந்த மண்ணுக்காக உழைக்கிற பிள்ளைகள் நிரப்பணுங்கிறோம். சரி, நம்ம பிரவீன் கந்தனோட பேசலாம். இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனம் முன்வைத்துள்ளார். இது எதை எடுத்துரைக்கின்றது? அதான் சிவாஜி சாரை பார்த்து பேசினதுங்கிறது, ஒரு முதல்வர் பதவி பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு சிவாஜி சார் மாதிரி மக்களால் நேசிக்கப்பட ஒருத்தரை வந்து கம்பேர் பண்ணி அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அப்போ சிவாஜி சார் ஒன்றுமே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துடும். அது தப்பு. அது முதல்ல அதுவே அவங்கள பெருசாக சாதிச்சவங்க. இல்லை, நடிகர் திலகம் சிவாஜி கான்ஃபிலின் நடிப்பை பற்றியும் உடைப்பை பற்றியும் இல்லை, இல்லை, அரசியல்லையே ஒரு நண்பர் வெறும் அரசியலை மட்டும் ஒப்பிட்டு பேசுகிறார். இல்லை, ஒரு நண்பர் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொன்னார், அவர் வந்து தனி கட்சின்னு ஆரம்பித்து ரொம்ப அவர் காங்கிரஸோடையும் அப்புறம் 89 இப்படி டிராவல் பண்ணதுனால தான் மேபி அவரால் பெருசா ஜொலிக்க முடியாது. தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தான் முன்னிலைப்படுத்தாரு. அதாவது அரசியல் என்ற இடத்திலிருந்து வெற்றி பெறவில்லை அவரு. இல்ல, அதுக்கு அவர் வேற ஏதாவது காரணம் சொல்லிருக்கலாம். சிவாஜி சாரை கம்பேர் பண்ணி அதை சொல்ல வேண்டிய. ரெண்டாவது சார், இப்போதைக்கு திரு எடப்பாடி அவர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் அவர்களை ஒப்பிட்டு ஒருவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றால், மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் சிவாஜி கணேசன் அவர்கள், மக்கள் அளவில் பெருமளவு பேசப்பட்டவர் சிவாஜி கணேசன் அவர்கள், ஆகியவர் ஒப்பிட்டு சொல்லியுள்ளார். இல்ல இல்ல, நீங்க அந்த அதுதான் சார், நாங்கள் எங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம், மக்கள் எங்களுக்கு மீண்டும் எங்களை கொண்டு வருவார்கள் சொல்லிட்டு உங்க வேலையை நல்ல விதமா பாருங்க சார். அதை பார்க்காம நீங்க எதையோ கம்பேர் பண்ணி எங்கேயோ டைவர்ட் பண்றீங்க. இப்போ ஏன் ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது? இப்ப கக்கன் காமராஜ் மாதிரி ஒரு ஆட்சி வேணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். எல்லாரோடைய ஆசையும் அதுதான். அப்படி ஒரு பிறருக்காகவே வாழ்ந்து கடைசி வரைக்கும் வந்து 85 அட்வை வச்சுட்டு போன மாதிரியான தலைவன்லாம் திருப்பி வரமாட்டான் ஏங்குறோம். சரி, அதற்கான தகுதி நடிகர்களிடம் இருக்கின்றதா? எப்படி அதற்கான தகுதி திரைப்பட நடிகர்களிடம் மட்டும்தான் இருக்கின்றதா? இல்லவே இல்லை. நீங்க ரஜினிகாந்த் சார் இல்லாம வேற ஒருத்தர சொல்லுங்க, நானே போய் அவருக்கு டிபேட்ல பேசுறேன், சொல்லுங்க. சரி, நீங்க ரஜினிகாந்த் எனக்கு யாருமே தெரியல. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அவரிடம் என்ன தகுதி இருக்கின்றது? மக்களுக்கு சார் முதல்ல எளிமை வேணும், பிறரை மதிக்கணும். சரி, இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் பேசுறதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. சரி, எளிமையை பாத்துருப்பீங்க. எல்லாரும் என்ன வண்டியில வராங்க, எப்படி வாழ்றாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, சோ மக்கள் அதை தான் கவனிக்கிறாங்க.
கமலஹாசனும் திரு ரஜினிகாந்த் அவர்களும் ஐடில போய் கேட்டு பாருங்க, இவங்க ரெண்டு பேருமே பர்ஃபெக்ட்டா வந்து அவங்களுடைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன சம்பாதிக்கிறோம் ஓபனா இருக்கும். நீ உடனே இல்ல அது கருப்பணம்னு சொல்லாதீங்க. திரைப்பட துறை தான் கருப்பணம் இருக்கறங்களா இல்லையா? பணம் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாய நிலைன்னு சொல்வாங்க. அந்த இடத்துல தான் இருக்குன்னு வாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் என்றாவது பேசி இருக்கறாரா? எதை பத்தி பேசணும்னு கேக்குறேன் நானு. கருப்பு பணத்தை பத்தி பேசுறா திரைப்பட துறையில ஊடுருவுகின்றதுன்னு. சார், கருப்பு பணம்ங்கிறது அரசியல்வாதிகிட்ட பேசுங்க சார். அரசியல்வாதிகள் கிட்டதான் சார் கருப்பு பணம். அரசியல்வாதிகள் கிட்டயும் அரசியல் அதிகாரிங்க கிட்ட இருக்கவங்க கிட்டதான் சார் கருப்பு பணம் அதிகமா இருக்கு. சார், கார்த்திக் சொல்லுங்க. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. இந்த கருப்பு பணம் கருப்பு பணம்ன்றாங்க. சினிமாவில் கதாநாயகனானா யாருமே கருப்பு பணம் எல்லாருக்கும் இருக்கும். எம்ஜிஆர் உள்பட, எம்ஜிஆர் உள்பட கருப்பணம் வாங்கியிருக்காரு. நான் சொல்றதை வாங்கிக்க முழுமையா. எம்ஜிஆர் உள்பட நான் சொல்றேன், அதுக்கு சொல்லி தான் சொல்றேன். இல்லைங்க, மறைக்க நான் எதுவும் மறைக்கல. அதுக்காக வெளிப்படையா சொல்றீங்க? அதான் வெளிப்படையா. என்னன்னா, முதல்ல சொன்னாரு எல்லாருக்கும் சம்பளத்தை குறைங்க, கதாநாயகன் கேட்டதுக்கு கூடுதலா கொடுக்கூடாதுன்னு இவர் கொண்டு போனார் தயாரிப்பாளர்கிட்ட. அவங்க ஏத்துக்கல. உனக்கு 100,000 தான் கொடுப்பான், அவனுக்கு 1,000 தான் கொடுப்பான், அவனுக்கு 5,000 தான் கொடுப்பான், அவ்வளவுதான் இருக்கு, அதெல்லாம் மாத்த முடியாதுங்க. அதுக்கு சொல்ற அவர் நீங்க அதை மாத்த மாட்டீங்களா அப்படின்னு உடனே என்ன பண்ணாரு, இவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க? இப்ப 100,000 ₹10,000 கொடுங்க போதும். இல்லைங்க, 90,000 அப்பவே பிரிச்சு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, வேற ஏழைகள் எளியவர்களுக்கு, கட்சிக்குன்னு. அது நீங்க ஏன் அவர் நிலைச்சாரு? அவர் இறந்து 32 ஆகுது. இன்னைக்கு அவருடைய விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறதா இருக்கும். உலக இருக்கிறவர்களையும் உலகங்களில் உயிரோடு உயிரினம் இருக்கிறவர்கள் அவர் வாழ்வார். மக்களுக்கு ரஜினிகாந்த் சீமானுக்கு வருமானம் வருது, வருமானம் முக்கியமான விஷயம் தலைப்பை ஒட்டி பேசலாம். ரஜினிகாந்த் மிக எளிமையானவர். எப்படி? அவருக்கு வந்து தும்மலை அவரு தும்புறாரு, அவருக்கு வந்து இருமலை அவரு இருமுறாரு, அவர் கால நடக்கிறாங்க. சொல்ல விடுங்க, சொல்றாங்க, கொஞ்சம் விடுங்க, இடையில விடுங்க. எளிமைனா எது எளிமை? நல்ல கிணறு மனசன் வாழ்றாரு நாட்டுல, அவர் வாழ்ற வாழ்க்கை எளிமை. பேராசிரியர் ஜெயராமன் வந்து இன்னைக்கு வரைக்கும் கதராமங்கலத்தை எடுவாசில போராடிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு.
கிடையாது எந்த வயசுல வேணாலும் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அது வந்து அவங்க இஷ்டம், வெற்றி பெறுறது வெற்றி பெறாதான் மக்கள் கையில் இருக்கு. ரெண்டாவது வந்து ரஜினிகாந்தோட ஓட்டு வங்கின்றது ஒரு அன்ட்ரஸ்டடா இருக்கு. அவருக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்குன்னு தெரியாது. அவர் ஜெயலலிதா கருணாநிதி அந்த இடத்துல தன்னை பொசிஷன் பண்ணணும் பாக்குறாரு. அவரு அந்த ஆளுமைக்கான தகுதி அவருக்கு இருக்கான்றத மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் நிக்கணும்னு பாக்குறாரு. அப்போ எடப்பாடிக்கு என்ன கோபம் வருதுன்னா, நாங்கள்லாம் தலைவராக இருக்கோம், ஒரு கட்சிக்கு எங்களை எலக்ட் பண்ணிட்டாங்க, திமுக ஸ்டாலின் இருக்காரு, நாங்கள் ரெட்டை தலைமை இருக்கோம், நாங்கள் 2021 நோக்கி போயிட்டு இருக்கோம். நீங்க வந்து திடீர்னு அந்த இடத்துல வந்து நின்னீங்கன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் அங்கே பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏடிஎம்கேயோட வெற்றிக்கான வாய்ப்புகள் குறையுது. ஸோ நேச்சுரலி அவர்களுக்கும் அவர் மேலே தான் போகும். ரஜினி வந்தாருன்னா ஏடிஎம்கேயோட வாய்ப்புகள் பாதிக்கப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு, அதிகமாக சான்ஸ் இருக்கு. இல்லை ரஜினிகாந்த் முதல்ல அரசியலுக்கு வரட்டுங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமல் பேசுவது தான் இங்கே எடப்பாடியோட மிகப்பெரிய கேள்வியே இருக்கின்றது. அரசியலுக்கு வருகின்றேன் வராரோ வரலையோங்க, அவர் சொன்னதுலேருந்து நம்ம பேசுறோம். 234 தொகுதிகளையும் போட்டி போடுறேன்னு சொல்லியிருக்காரு. 2021 போட்டி போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்தால் பாதிப்பு அதிக அளவு அதிமுகவுக்கு இருக்குன்றதை எடப்பாடி உணர்றார். அதனால தான் தாக்குதல் அங்கே போகிறது. சிவாஜியை வந்து அவர் சொல்லியிருக்க வேண்டாம். சிவாஜி வந்து அரசியலில் வந்து ஷைன் ஆகலைன்றது வேற விஷயம். தேர்தல் அரசியலில் ஷைன் ஆகலை. அதற்கு வந்து அவருடைய பங்களிப்பை நீங்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் மறுக்க முடியாது. ஆனால் எம்ஜிஆரோட விஷயம் வேற, இவரோட விஷயம் வேற. ரஜினியை கேட்கிறேன், தமிழகத்தில் வெற்றிடம் இருக்குன்றாங்க. சரி, வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ரஜினிகாந்துக்கு தகுதி இருக்கின்றதா? என்ன தகுதி இருக்கின்றது? தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான சமூக ஆளுமைங்க. தமிழ்நாட்டை எல்லாருக்கும் தெரிஞ்சவர். 40 வருஷம் ஒரு 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 தன்னுடைய தொழில வந்து ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு. அதனால அதாவது கடந்த 25 வருடங்களாக தமிழ் அரசியல் வரலாற்றில் கூட அதுல பிரிக்க முடியாத ஒரு தமிழ் அரசியல் போக்க நிர்ணயிக்கிற 25 வருஷமா தமிழ்நாடு அரசியல் அடிபட்டு இருக்கிறவரு. அவர் வந்து வரும்போது என்ன சொன்னோ, இப்படி வருவேன் அப்படி வருவேன், இந்த கட்சியில இந்த கட்சியில அப்படிலாம் சொல்லல. நான் வருவேன், தனி கட்சியா வருவேன். 234 ரஜினிகாந்துக்கும் மக்களுக்கும் தொடர்பு என்ன? பேசுங்க. ரஜினிகாந்துக்கும் மக்களுக்கும் திரைப்படத்துறையை தவிர்த்து வேற என்ன தொடர்பு இருக்கு? இதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டுல உள்ள பிரச்சனையா என்னன்னா, சினிமாக்காரனை வந்து கூத்தாடின்னு சொல்றது, சினிமாக்காரனை வந்து இழிவுபடுத்துறதுங்கிறது. ஆனா சினிமா தான் இந்த கடந்த 50-60 வருடங்களாக தமிழ் சினிமா அரசியல் நிர்ணயிக்கிறது. எல்லா நண்பர்களும் ரஜினிகாந்த் 40 வருடங்களாக திரைப்படத்துறையில் இருந்தார். மக்களை வந்து திரைப்படத்துறையின் மூலமாக அவர் மகிழ்ச்சி அடை வைத்தார். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல. ரஜினிகாந்த் அவர்கள் மக்களுக்கான பிரச்சனைக்கு எப்பொழுது வாய் திறந்துள்ளார்? எது போன்ற பிரச்சனைக்கு வீதியில் வந்து அவர் நின்று இருக்கிறார், போராடி இருக்கின்றார் சொல்லுங்க. எது விஷயம் நீங்க 92 ஆரம்பிச்சு எந்த விஷயம் நீங்க சொல்லுங்க. இல்ல எந்த விஷயம் நீங்க சொல்லுங்க, நான் கேட்க நான் நிறைய கேட்டனே போவேன், நீங்க சொல்லுங்க. எந்த விஷயம்? காவேரி பிரச்சனை முதல்ல பெங்களூர்ல தமிழர்கள் தாக்கப்பட்ட போது, காவேரி பிரச்சனைனா ஒரு அமைதியான மௌனம் ஒரு போராட்டம் பண்ணாங்களே, அந்த போராட்டம் சொல்லுவீங்களா? போராட்டம் முதல்ல 92 வந்து 92 நவம்பர் மாதம் வந்து தமிழர்கள் பெங்களூர் தாக்கப்பட்ட போது முதல் அறிக்கை கர்நாடகம் மன்னிப்பு கேட்டார் ரஜினி. நான் சொல்றேன், நீங்க எதை கேக்குறீங்களா? நீங்க உங்களுக்கு எல்லாம் நான் ஒரே கேள்வி கேக்குறேன். ரஜினிகாந்த் மக்கள் பிரச்சனைக்கு எப்போ? இல்ல நான் கேக்குற கேள்வி ஒண்ணுமே செய்யலன்னே வச்சுக்கங்க. வந்தோனா வரும்போது சொல்லுவார் என்ன செஞ்சிருக்கோன்னு, சொல்லுவார் என்ன செய்ய போறோம்னு சொல்லுவார். அப்ப நீங்க பேசுங்க எல்லாத்தையும். இப்ப வந்து நீங்க பேசவே வேண்டாம். யாருமே அதை பத்தி விவாதம் பண்ணவே வேணாம். நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். ரஜினிகாந்த் நீட் தேர்வை பத்தி பேசியுள்ளாரா அல்லது மக்கள் பிரச்சனை பத்தி பேசுள்ளாரா? எந்த பிரச்சனை பத்தி ரஜினிகாந்த் பேசுறாரு? டிமானிட்டேஷன் வரவேற்றாருங்க அவர். ரஜினிகாந்த் வரவேற்றது மக்கள் பாதிக்கப்பட்டாருங்க. கடத்திரம பரவ கருத்து இருக்கு. அவரோட கருத்து சொன்னாரல்ல, அப்புறம் போராட்டங்களை வந்து சமூக விரோதிகள் செய்யறாங்கன்னாரு. ஆமா, போராட்டம் மனசாட்சிபாடம் எடுத்தாரு. ரஜினியோட கருத்து அவர்கிட்ட, அவர் வரும்போது கட்சி ஆரம்பிச்சாரு. பிரவீன்காந்த் திரு பிரவீன்காந்த் அவர்களே, ரஜினிகாந்த் அவர்கள் மக்களுக்குள்ள உறவு முறை என்ன? அதாவது மக்களுக்கான இது போன்ற போராட்டங்களுக்கு அவர்கள் குரல் கொடுத்தார். ரஜினிகாந்த் மட்டுமல்ல, அது கமலஹாசனும் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். இல்ல, அதாவது இந்தி திணிப்பு என்பது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு 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 அதிர்ச்சியூட்டக்கூடிய, என்னைக்குமே அது வெறுப்பு தான் அது. சரி, அதை உள்துறை அமைச்சர் வந்து கடைசியா என்ன பண்ணாங்க, இந்திய திணிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு லாஸ்டா. சரி, அப்ப திரு ரஜினிகாந்த் அவர்கள்
பகல் ஒரு 11 மணிக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு மாநில மொழியை மீறி இன்னொரு இந்தி மொழியை நீங்க திணிக்கணும்ன்றது வந்து தவறான செயல். ஆனா உலக லெவல்ல பார்க்கும்போது ஒரு மொழி தேவைப்படுது, ஆனா இங்க சாத்தியம் இல்லைன்னு 11 மணி 12 மணிக்கு திரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தர புரியுது. அன்னைக்கு ஈவினிங் அமித்ஷா அதை பற்றிய ஒரு வாபஸ் வாங்குறாங்க. மீன்ஸ் நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்றாரு. திரு ரஜினிகாந்த் மாதிரி ஆளுங்க சொல்றதுனாலதான் அங்க போகுது. ரஜினிகாந்த் சொல்லுங்க விட்டீங்க, மூணாவதா சொன்னது விட்டீங்க. நீங்க துரதிருஷ்டவசமாக இந்திய வந்து இங்க யாரும் ஏற்றுக்கொள்ளலன்றதை அக்டோபர்ல குமுதம் வார பத்திரிகை பைடியில தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு பொது மணி 95 இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் சரி ஹிந்தி வேற என்ன பண்ணாரு மக்களுக்காக? சார் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா எந்த சார் நடக்கிற எந்த விஷயத்தையும் நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு போய் கேட்கறது இல்லையா? ரஜினிகாந்த் அவர்களுக்காக எதுவும் குரல் கொடுக்கறது இல்லையா? ரஜினிகாந்த் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்ப சமீபத்துல கடைசியா நடந்த விஷயத்தை நான் சொல்றேன், அதை மறுக்க முடியுதா இல்லையா? உங்களால மறுக்க முடியல. அப்ப இதே மாதிரிதான் எல்லா விஷயங்களுக்கும் நாங்க சொல்றேன் சார், நான் ஒரு டைரக்டரா, எனக்கு தமிழ்நாடு இணக்கமா இருந்தா ரொம்ப நல்லது. கமலஹாசன் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள இருந்தா, ஏன்னா இங்க தண்ணி பிரச்சனை அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் சார், அடிப்படை தண்ணி பிரச்சனை இங்க இருக்கு. நீங்க தனி தமிழ்நாடு, தனி தமிழ்நாடு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா இங்க தண்ணி வர்றது கர்நாடகா கிராஸ் பண்ணி வருது, ஆந்திராவை கிராஸ் பண்ணி வருது, கேரளாவை கிராஸ் பண்ணி வருது. நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். காவிரில எங்க தண்ணி வருது உங்களுக்கு? நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. காவிரில எங்க தண்ணி வருது? இயற்கையா அப்படி இருக்குங்க, கருத்து இயற்கையா அங்க இருந்து காவேரியில இருந்தா வருது தண்ணி. எங்க வருது? நீங்க தொடர்புல இருங்க. கார்த்திகனுடைய கருத்து முன்னிலைப்படுத்தட்டும். அது ரஜினிகாந்துடைய பல மக்களுக்கான தொடர்புகள் இருக்கின்றது. அவர் மக்களுக்காக குரல் கேட்கிறார். அவர் வெளியே வெளிப்படுத்துவதில்ல பல விஷயங்கள் இருக்கு, அதற்கான தகுதியானவர் முன்னிலைப்படுத்துறாரு. இல்ல ஒன்னே ஒண்ணுதாங்க, ரஜினிகாந்த்ங்கிறது ஊடகங்களால ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூன், அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணும் இல்ல. நீங்க இன்னைக்கு வந்து மாசருக்கு வந்தா தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிச்சாலும் பேசுறேன். நான் முடிச்சறேன் இந்த கருத்தை. இருங்க ஒரே நிமிஷம் முடிச்சறேன், கேள்வி பாருங்க. 96 தேர்தலில் அன்னைக்கு திமுக மூப்பனா கூட்டணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றது காரணம் ரஜினிகாந்த் கொடுத்த ஆதரவுன்னு இவங்க பேசுறாங்க, ஆனா அது உண்மை இல்லை. அந்த 5 ஆண்டு காலத்தில் ஜெயலலிதா கொடுத்த ஆட்சி, அந்த ஆட்சி காலத்தில் தான் சொத்துவிப்பு வழக்கு வந்துச்சு. அப்போதான் துணை சபாநாயகர் இருக்கையில் சசிகலா கொண்டா அமர வச்சாங்க ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவின் கொடுமையான ஆட்சி தாங்க முடியாமல் தான் 96 திமுக மூப்பனா கூட்டணி வாக்கு செலுத்தினாங்களே ஒழிய மக்கள். ரஜினிகாந்த் கொடுத்த ஆதரவாளர் இல்ல. அப்புறம் கொஞ்சம் அமைதியா இருங்க. 98 தேர்தலில் அதே திமுக மூப்பனா கூட்டணிக்கு ரஜினிகாந்த் ஆதரவு கொடுத்தாரு, தோல்வி விட்டுறது. 2004 பாமக போட்டியில் 6 தொகுதிகளையும் பாமக தோக்கிடுங்கன்னு உத்தரவு போட்ட ரஜினிகாந்த் 2004 ரஜினிகாந்த் மக்களின் பிரச்சனைக்கு எதிராக அத்தனைக்கு எதிராக நிக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைக்கு உறுதியா நிக்கல. நான் ரஜினிகாந்த் இருக்கு, ரஜினிகாந்த்ங்கிற ஒருத்தர் ஏன் கொண்டாடுறேன்னா, திரைக்குள்ள வந்து ஒரு அநீதியை ஒரு அக்கிரமத்தை எதிர்த்துக்கொள்ள இருக்கு. நான் அதுக்கும் வர்றேன். கோல் கொடுத்தாரு, அதனால ரஜினிகாந்த் கொண்டாடினேன். ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா அத்தனை பிரச்சனைக்கு மக்கள் பிரச்சனைக்கு எதிரான கடத்தல வைக்கிறார். எட்டு வழிச்சாலையா, தூத்துக்குடி, கமலஹாசன் ரஜினிகாந்த் பெரிய வித்தியாசம் கிடையாது. கமலஹாசன் வந்து போராட்டத்துக்கு வரல, இவர் போராட்டத்துக்கு வரட்டும் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். மத்தபடி அவங்க மக்கள் போராட்ட கலந்து வரல, மக்கள் அவங்க நிறைய சந்திக்கிறதே கிடையாது. தேர்தல் கடத்தல எதிர நின்று இருக்காரு, மக்களுக்கான போராட்ட கலந்து அமலுக்கு நீங்க அரசியல் கமல வந்து வரவேற்கிற அளவுக்கு நீங்க ரஜினி வரவேற்கிற கமலோட வரவேற்கிறதுக்கு காரணம் அவர் தமிழ்
ரஜினி கமல் விஷயத்துல கமல வந்து கமலஹாசன் வந்து வர வைக்கிறோம் வாங்கிறோம் வந்து களத்தை முதுங்குறோம் அதாவது ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அளவுக்கு ஆழமாக சிவாஜி கணேசன் அவர்களை கொச்சைப்படுத்தவில்லை, இழிவுபடுத்தவில்லை. ஒரு அரசியல் உதாரணங்களை முன்னிலைப்படுத்தும் போது கொச்சைப்படுத்தவில்லை இழிவுபடுத்தவில்லை நீங்களே சொல்றீங்கன்னா நான் கொச்சைப்படுத்தினாரே இழிவுபடுத்தினாருன்னு சொல்லலாம். உங்களுடைய பார்வை அப்படி இருக்கான்னு கேட்கிறேன். அதிமுகவுடைய பார்வை எடப்பாடி அவர்கள் அப்படி வைக்கல, சிவாஜி மீது மிகுந்த மரியாதை வைத்துள்ளார். கிடையாது. எப்படி மரியாதை வச்சவங்க எப்படி சொல்லுவாங்க, வரலாறு தெரியாம எப்படி சொல்ல முடியும்? அவருடைய எம்ஜிஆரோட ஆட்சி அன்னைக்கு காப்பாற்றுறதுக்கு தான் அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு அவர் தோத்தாரே தவிர அன்னைக்கு தோத்தது யாரு? எம்ஜிஆரோட ஆட்சி. சரியான அரசியல் தேர்வு செய்திருக்க வேண்டும். அப்ப எம்ஜிஆர் அவருக்கு தெரியும் சரியான அரசியல் எதுன்றது. அவர் வந்து 62 58 அதுக்கு முன்னாடியில இருந்தே இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நடிகர்கள் எல்லாரும் அரசியலுக்கு வர்றாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனா அவரை மாதிரி ஒரு விளம்பரம் இல்லாம ஒரு சீனா யுத்தமாக இருக்கட்டும், பாகிஸ்தான் யுத்தமாக இருக்கட்டும், தன்னுடைய மனைவி நகைகளை முதற்கொண்டு கழட்டி அதற்கு இது கொடுத்து உதாரணமாக திகழ்ந்தவருங்க அவர். விளம்பரம் இல்லாமல் ₹1 கொடுத்துட்டு அதுக்கு ₹100 விளம்பரம் தேடிக்கிட்டவர் கிடையாது. அதனால தான் மக்கள் ஏற்றுக்கலையா என்னன்னு தெரியல. டாக்டர், வெற்றி தோல்வியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவர் தொடர் நல்லக்கண்ணு அவர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லக்கண்ணு அவர்கள் வந்து இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் வெற்றி பெறலை, அதனால அவரை கொண்டாடாமலா இருக்கும். இன்னைக்கு வாழும் வரலாறா நம்ம வந்து அவரை பார்த்துட்டு சமரசம் ரஜினிகாந்துடைய மட்டும் கிடையாதுன்னு சொல்ல சமரசம். ரஜினிகாந்த் வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக பேசும் போதெல்லாம் நீங்கள் அவர்களை புகழ்ந்து தள்ளினீர்கள். ஒரே கருத்து வெற்றிடம் என்று சொல்லும் போது ஏன் உங்களுக்கு உங்களுடைய கட்சிக்கு உங்களுடைய தலைமைக்கு இவ்வளவு கோபம்? இல்லைங்க, கோபமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. அவங்க உள்ள அரசியலுக்கு வந்துடுவாங்க, பயமும் அச்சமும் கிடையாது. இது மூணு முதல் மனதில் பதிவு வச்சுங்க. மக்கள் செல்வாக்கு இருக்கு, நேரடியா கட்சி ஆரம்பிக்கிறாரு, போட்டிடுறாரு, ஊஞ்சல் ஆடும்போது கூட இது பண்ணும்போது கீழே விழுந்து எழும்போது எல்லாரும் கூடியிருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டுறாங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போடுறவங்க இல்ல. ரஜினி தயவு செய்யுங்க. ரஜினிகாந்த் கருத்து பாஜகவுடைய பொன்னார் சொன்னாரு, ஏன் கோபம் வரல உங்களுக்கு? அவர் ஏன் நீங்க விமர்சனம் செய்யல? ஏன் செய்யாம ஏன் அமைதி காத்தீங்க? பதில் யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு தான் சொல்லணும். சொல்லக்கூடாது ஒரு தேசிய கட்சியில எல்லாருக்கும் சொல்லக்கூடாதுங்க. பொண்டாட்டி கோவிச்சுக்கணும்னா அது அர்த்தம் உண்டு. பதில் சொல்லலாம், போற வழியில போறவன்னு சொன்னா அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. வழியில போறவங்க யாரு பொண்டாட்டி யாரு வழியில போறவங்க எப்படியாவது எடுத்துங்க. ஆகையினால நீங்க ஒரு விஷயம், பாஜகவின் மீது அதிமுகக்கு ஒரு பயம் இருக்கின்றது. பாஜக என்ன விமர்சனம் செய்தாலும் அதிமுக அமைதியாக அதை வேடிக்கை பார்த்து ஏற்றுக்கொள்ளும். நாங்க எல்லாம் பொது நலத்துக்கு வரும்போது வெளியே வரும்போது வாய்க்கரிசி போட்டு வந்தவங்க. எங்க கிட்ட இந்த வேலையெல்லாம் ஒரே விமர்சனம் ஒரே விமர்சனம் ரஜினிகாந்தும் சொன்னார், பொன்னாரும் சொன்னார். யார் வேணாலும் அரசியலுக்கு வரட்டும். நாம சொல்றதுனால அவங்க நின்னும் போறதில்ல, சொல்லாததுனால அவங்க வரவும் போறதில்ல, அது வேறு விஷயம். ஒவ்வொருத்தர் வரும்பொழுதும் நான் மக்கள் சேவகன் என்பதை சொல்லிக் கொண்டு வரக்கூடிய வகையில் தங்களை திருத்திக் கொள்ளுங்கள். அது செய்யாம நீங்க எப்படி அடிபடுவீங்க? இல்லைங்க, சொல்றேங்க. நீங்க நான் எல்லாத்தையும் நான் எம்ஜிஆர் பக்தன்,
ஒரு வார்த்தை கிடையாது. வெற்றிடம் இருக்கின்றது. பொன்னார் சொன்னார், ரஜினி சொன்னது தவறு இல்லை என்றார். பொன்னார் அப்படி சொல்லி இருந்தால் தப்பு தப்பு. அதாங்க இவர் பதில் இல்லைங்க. ஒரு இந்த இது வந்து எடப்பாடியார் வந்து பதவி ஏற்றுக்கும் போது நிலைமை என்ன? இன்று அவர் வளர்ந்திருக்கக்கூடிய உழைப்பால், திறமையால், முயற்சியால், சாணக்கியத்தனத்தால் நாட்டு மக்களை காப்பாற வேண்டும் என்கின்ற அவர் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் மனதில் வைத்து வாதம் ஏங்க. அதுக்கு ஒன்னு வந்து இடைவு செய்ய விரும்பல. ஒரே கருத்து தான், இரண்டு பேர் பேசினார்கள், ஒன்று ரஜினிகாந்த் அவர்கள், பொன்னார் அவர்கள். இந்த கருத்தை வந்து ஒரு தலைப்பட்சமாக அதிமுக பார்க்கின்றதா? அதிமுக இருக்கிற சூழல் அப்படிதான் பார்ப்பாங்க. அவங்க என்ன வழி கிடையாது, அவங்க அப்படி இணக்கமா நெருக்கமா அடக்கமா ஒடுக்கமா இருக்காங்க அவங்க. அதனால வந்து அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. அது தவறு இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவங்க அரசியல் வந்து 2021 எடுத்துன்னு போறாங்க. சொல்லக்கூடிய வெற்றிடம் வேற, பொன்னார் சொல்லக்கூடிய வெற்றிடம் வேற. ரெண்டு பேரும் சொல்ற வெற்றிடம் வந்து வேற சொல்றேன். அந்த வெற்றிடத்தை பொன்னார் சொல்ற வெற்றிடம் என்னன்னா, இருங்க இருங்க, மாநில அரசு மத்திய அரசு என்று இருக்கிறதா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. மாநில அரசு மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமா வேண்டாமா? அந்த அடிப்படையில் நடந்து கொள்வது தப்பா ரைட்டா? அதான் இணக்கமா இருக்கீங்க சொல்றேன். அப்புறம் என்னங்க நீங்க சொல்றீங்க? இந்தியாவில் ஒரே மாநிலத்திற்கு ஒரே நேரத்தில் 6 மருத்துவக் கல்லூரி யாரு கொடுத்திருக்கீங்க? முன்னிலைப்படுத்துறீங்க. நீங்க அந்த இணக்கத்துக்கு மரியாதை தரீங்க, மதிப்பீடு வச்சிருக்கீங்க. நீங்க ஆனா அவங்க அந்த இணக்கத்துக்கு மரியாதை வைக்கலையே. என்ன ஒரே வீடுதான் ஜெயலலிதா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதி இருப்பது போல இந்த 7 பேரை விடுதலை செய்ய முடியுமா உங்களுடைய ஆட்சி காலகட்டத்துக்குள்? ஏங்க, நான் எங்களுக்கு வேண்டிய எல்லாமும் செஞ்சுட்டோம். உங்களுக்கு வேண்டியது இல்லங்க, 7 பேருக்கு கேள்வி கேட்கும் போது சட்டபூர்வமா இருக்கணும். அதுல தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இருக்கிறதா? நீங்க முதலமைச்சர் கேக்குறேங்க, மத்திய அரசு மாநில அரசு அது போய் இப்ப இருக்கிறது நீதிமன்றத்தில் இருக்குது. அதுக்கு சட்ட மத்திய அரசு நீங்க மற்றதெல்லாம் எத்தனை பேர் நம்ம இருக்கீங்க? எனக்குன்னா எல்லாத்துக்கும் இணக்கமா இருக்குதா? ஆமாங்க, அப்படிதாங்க. நேத்து நேத்து உங்களை போன்ற விமர்சகர்கள் தான் ரஜினிகாந்த் மீது காவி சாயமும் பாஜக சாயமும் பூசுகின்றீர்கள் அப்படின்னு ரஜினிகாந்த் வெளிப்படுத்தி உள்ளார். போன ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு வெளிப்படையா அவருங்க. அதெல்லாம் வெளிப்படையா சொல்றாரு. சில காரணங்கள்னால ரஜினி வந்து இப்ப தற்சமயத்து ஒரு அரசியல் நிலைப்பாடு சொல்ல மாட்டாருங்க. தேர்தல் ஒரு மூணு சொல்லுவாரு, வேற மாதிரி போகலாம். நான் சொல்றது என்ன, நாம் தமிழர் கட்சி பத்திரிகையாளர்கள் மழித்தலும் மீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடும் சொன்னது யாரு? வள்ளுவர். அவருக்கே ஜடா முடி வச்சு இதை இவ்வளவு தாடி வச்சு எல்லாம் இது வச்சு பண்ணது யாரு? யாரு?
யார் பண்ணாங்க? சொல்லுங்க. கோரமே கட்சி தான் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சரி ரைட். இதுக்கு உங்களுடைய அமைச்சர் என்ன சொன்னாங்க? சொல்லு. எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத பேச்சுக்களை நான் பேசுறதில்ல. வார்த்தை ஏதாவது ஒண்ணு சொன்னா அது உறுப்பினர் ஏதாவது சும்மா வதந்திகளை ஒரு அரசியல் கட்சியில ஒரு பக்கம் பார்க்கும்போது ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஆளுங்கட்சியான அதிமுகவை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது கமல்ஹாசன் மீது எதிர்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இந்த மாறுபட்ட கருத்து, இந்த முரண்பாடு எதற்கு? அதிமுக தலைமை வந்து ரஜினி அரசியல் பிரவேசத்துக்கு எதிர்ப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, அதான சொல்றீங்க? இல்லை இது வந்து எதிர்ப்புன்னு சொல்ல, அவருக்கு ஏதோ ஒரு கூட்டணி, ஏதோ அரசியல் நெருக்கடி, அதுதான் வந்து முதல்வருக்கு, தமிழக முதல்வருக்கு ஏதோ ஒரு அரசியல் நிர்பந்தம்னால அதை பேசுகிறார். அதனால சொல்கிறேன், நம்ம பேச்சு ஆரம்பிக்கும் போது சொன்னேன், என்னென்னா அவருடைய அவர் சொன்ன கருத்தை, அது எந்த கருத்தாக இருந்தாலும் அதை வந்து ஓபி பன்னீர்செல்வமாகட்டும் ஓபி என்டோர்ஸ் பண்ணாலே அதை நம்ம ஒத்துக்கலாம். அவர் ஒன்றும் வெளிநாட்டு பயணத்தில் இருக்கார். ரெண்டாவது முக்கியமாக விக்கிரவாண்டி வெற்றியை அவர் தன்னுடைய வெற்றியாக கொண்டாடுகிறார். இதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் எப்படி பார்க்குறாங்க தான் நான் ரொம்ப முக்கியமாக கவனமாக பார்க்குறேன். ஏன்னா நமக்கு தேர்தலுக்கு முன்னாடியே தெரியும், நம்ம வந்து எந்த மாதிரியான திமுகவுக்கும் பாமகவுக்கும் இடைப்பட்ட நடுவில் இருந்த அரசியல் தேர்வுலாம் பார்க்கும்போது விக்கிரவாண்டி தொகுதி வந்து ரொம்ப கவனம் பெற்றது. அதற்கு காரணம் அதனுடைய பின்புலத்தில் வந்து பாமகவோட முக்கியமான செல்வாக்கு இருக்குது. அதை வந்து விக்கிரவாண்டி வெற்றி வந்து என்னால் தான் ஆனதுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை எடப்பாடியார் முன்வைக்கும் போது அதை பாமக எப்படி அணுகுறதுங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது அதாவது கமல்ஹாசன் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டார். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது? ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் ஆரம்பிக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கின்றது? இல்லை, ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே கமல் சாருக்கு அவருடைய மென்டலியே நம்ம ரஜினி சாருக்கு அப்புறம்தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு எல்லா பக்கமும் மக்களுடைய ஆதரவு எங்கேயுமே தரப்படுகிற அவருடைய என்ன சார் புரோட்டோகால் அதிலே பார்த்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் முன்னிலையில் இருப்பார் அப்படின்னும்போது நாம ரஜினிக்கு அப்புறம்தான் அப்படின்றத ஒரு மைண்டில் செட் ஆகிடுச்சு. ஸோ வந்த உடனே கிட்டத்தட்ட 5% கிட்ட அவர் ஓட்டு வாங்கியிருக்காரு. அதாவது அதிமுகக்கு பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்க போறாருன்னு நினச்ச டிடிவி தினகரன் அவர்கள் வாங்கின ஓட்டுக்கு கிட்டத்தட்ட வந்திருக்காரு. அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் ஆட்சி, ஐ மீன் அவங்க வந்து ஆரம்பிச்சு ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. அவரும் என்ன ஓட்டு வாங்கினாரோ கிட்டத்தட்ட அந்த ஓட்டு வாங்கினத கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாசத்துலயே வாங்கிட்டாரு. அப்ப கமல் சார் ஃபெயிலியர்னு சொல்லிட முடியாது. ஆனால் திரு ரஜினிகாந்தும் கமலஹாசனையும் வச்சு பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்கும் போதோ இல்ல ஏதோ அது அது அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு எதிர்காலத்தில் இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா இப்பொழுதும் இல்ல அவர்களுடைய நட்பு இருக்குல்ல அது ஒரு நல்ல நட்பு அரசியல் இப்பொழுதும் எதிர்காலத்தில் தான் அது எந்த எதிர்காலம் இல்ல ரஜினி சார் வரும்போது 21 சார் இல்லங்க பல வருடங்களாக வருவார் சொல்றீங்க எப்போது வருவார் இல்ல ஆண்டவன் சொன்னா ரஜினிகாந்த் வருவாரு நீங்க எப்போ சொல்வாரு எப்போ வருவாரு அடுத்த வருஷம் டிக்ளரேஷன் ஆகுது 2021 234 தொகுதியில் நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தலைவர் ஆண்டவர் சொல்லிட்டாரா ரஜினிகாந்த் வராரான்னு கேக்குறேன். எப்படி சார் இல்ல ஆண்டவர் சொன்னா ரஜினிகாந்த் வரேன்னாரு சார் 2021 வரதுன்னு எத்தனை வாட்டி சார் சொல்லுவாரு அவரு திருப்பி திருப்பி அவரே எத்தனை வர்றதா சொல்ல முடியும் அவர் வராரு சார் அவர் வராருன்றது கன்ஃபார்ம் ஆனதுனால சார் எல்லாரும் பயப்படுறாங்க. சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சி வரைக்கும் பயப்படுற பல வருடங்களாக நம்பி ஏமாந்து உள்ளார்கள். இனி அந்த நம்பிக்கை பொய்யாகாது. அந்த பொய்யாகாதோட வெளிச்சம் தான் இன்று திரு முதல்வர் அவர்களுடைய ஒரு சின்ன பயங்கலந்த பேச்சு. ஏன்னா வர போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உள்ளாட்சி தேர்தல் மாதிரி ஐடியா கூடாதுன்னு பயப்படுறேன். காத்திட்டு வரேன். ரஜினிகாந்துக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கமல்ஹாசனுக்கு தெரிவிப்பதில்லை. ஆனால் கமல்ஹாசனுடைய கருத்து உங்களுடைய கோட்பாடுக்கும் உங்களுடைய நிலைப்பாடுக்கும் எதிராக உள்ளது. தமிழ்நாட்டு தமிழகத்தில் பிறந்தவர்கள் தான் தமிழர் அல்ல, உணர்வு இருந்தால் போதும் என்று கமல்ஹாசன் வெளிப்படையாக சொல்கின்றார். ஆனால் அதை விமர்சிக்க நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் முன் வருவதில்லை. என்ன காரணம்? இல்லை கமல்ஹாசன் விமர்சிக்கலன்னு சொல்லாதீங்க, விமர்சிச்சு தான் இருக்கும். என்ன விமர்சனம்? ரஜினிகாந்த் ஒரு ரஜினிகாந்த் பேசவே இல்லை உங்களை பத்தி, அவரை கடுமையாக விமர்சனம் பண்றீங்க. ஆனால் கமல்ஹாசன் உங்களை முன்னிலைப்படுத்த சில விஷயங்கள் பேசாரு, அதுக்கு அமைதி காக்குறீங்க. எங்களை முன்னிலைப்படுத்தி அவர் அப்படி தமிழ் உணர்வுன்றது வார்த்தை யாரும் அவர் வந்து மொழிவழி தேசத்தை ஏற்கல. ஒரு நேரத்தில் இந்தியன் பாரு, ஒரு நேரத்தில் தமிழம் பாரு. அவர் ஒரு சித்தாந்த குழப்ப வரிமுறையில் அதுல அவர் தெளிவா இல்ல. முதல் அடிப்படையில் ரஜினி அரசியல் வரமா வரக்கூடாதா? நாங்க வர வேண்டாம்ங்கிறமே. ஏன் இந்த மண்ணின் பிள்ளை ஆண்டு போறோம்? நீங்க யார் ஆடுறதுக்கு? ரஜினிகாந்த் ஏன் வரக்கூடாது சொல்லுங்க. அதாங்க நான் சொல்லிட்டேனேங்க, நான் முழுமையா சொல்றேன். கொஞ்சம் அமைதி. சீமானுடைய கருத்துனா ரஜினிகாந்த் சேவை செய்யட்டும் ஆனா அரசியல் வேண்டாம்ன்றாரு. அதாவது இந்த நிலத்தை வந்து இந்த நிலத்தின் பிள்ளைதான் ஆடணும். நாங்க ஒரு மண்ணுரிமை கேட்டு போராடுறோம். வெள்ளக்காரங்க வந்து 300 ஆண்டுகள் நாட்டாண்டாங்க.
ஆனால் அந்த நாட்டில் விடுதலை போராட்டம் எடுக்கப்பட்டப்ப வெள்ளை இணை உயிருக்கு தான் போராடணும். 300 ஆண்டு ஆண்டாங்களே இவங்க தொடர்ந்து ஆளவெல்லாம் யாரும் சொல்லலை. அவங்க நல்லவங்க இருக்காங்க, பின்னிக்கு போன்ற நல்லவங்க இருக்காங்க, அவங்க ஆளட்டும் சொல்லலை. எல்லாம் வெள்ளையே போல மண்ணுக்கு ரஜினிகாந்த் இந்தியாவும் மொத்த இந்தியாவும் ஒன்று சேர்ந்து தான் வெள்ளைக்காரனை வெளியே ஆரம்பிச்சது. தேசியம் தேவர் தேசியமும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரட்டும், சீமானுடைய கருத்து வரட்டும், ஆனால் முதல்வராக வரக்கூடாது. அரசியல் உயர்வானது எது உயர்வானது? உயர்வானது சேவை அரசியலா தேர்தல் அரசியலா? உயர்வான குறைவான பேச்சு கிடையாது. அதிகாரம் மிக மிக வலிமையா இருக்குது. அதிகாரம் தான் எல்லாம் சாத்தியப்படுத்த முடியும். ரஜினிகாந்துக்கு இந்த நிலத்துக்கு சம்பந்தம் இல்ல. அவங்க நிலத்தை ஆளக்கூட சேவை அரசியல் மகாத்மா காந்தி செஞ்சாரு. அவர் பேசப்படுறாரு. பெரியார் அவர்கள் சேவை அரசியல் செய்தாரு, பேசப்படுறாரு. இப்போ சேவை அரசியல் பெருசா, அரசியல் எது பெருசா சொல்லுங்க. நான் அந்த இதுக்கெல்லாம் வரல. ஏன் அது சீமானுக்கு தெரியாதான்னு கேட்கறது உங்களுக்கு தலைவருக்கு. ஏங்க நாங்க புரியுதா இல்லைங்க, எங்க நிலத்தை நாங்க ஆளும் சொல்றோங்க, அன்னைகள் ஆளக்கூடாங்கிறோம். அவ்வளவுதான் எங்க கோட்பாடு. இது எளிமையா முடிஞ்சிருச்சு. சார் எடப்பாடி ஆளுறதை எதிர்க்கிறீங்க? அவரு தமிழ் மன்னர் தானே. அவரு ஆளுந்து போட்டோம், நாங்க விமர்சனம் பண்றேங்க. தவறான ஆட்சி கூட இருப்போம். பாருங்க பாட்டம் பாரத சொன்னது போல தமிழாய்ந்த தமிழ் ஆளுங்கிறோம். நீங்க சக மனிதனை சரியா மதிச்சு கூட பேச மாட்டேங்க. அவன் இவன் பேச உங்களை எப்படி நம்புறது? தனிப்பட்ட தாக்குதல் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு 10 ஆண்டு நிறைவேற்றது. இந்த நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை, அவங்களுடைய சித்தாந்தம், அவங்களுடைய வடமுறை பத்தி என்றாவது திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ ஏதாவது கருத்து தெரிவித்திருக்கிறதா? தெரிவிக்கவில்லை என்றால் ஏன் தெரிவிக்கவில்லை? அப்போ 10 ஆண்டுகள் வளர்ச்சி பெற்ற ஒரு கட்சி, ஒரு சொல்ற மாதிரி அவ்வளோ பெரிய வளர்ச்சி பெற்ற கட்சி ஏன் இந்த மற்ற கட்சி உதாசீனப்படுத்துகின்றன? அந்த 4 கட்சிகளுடைய கருத்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்கள் ஆண்டவர்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. விமர்சனங்களை பத்தி நீங்க பேசுறீங்க. இதே ரஜினிகாந்த் அவர்கள் ஆளும் கட்சியை பத்தி பார்க்கும்போது தேசிய கட்சி இருந்தாலும் மாநில கட்சிகளும் அதை பத்தி எதுவும் பேசுவதும் இல்லை. அவருக்கு ஆதரவாகத்தான் மௌனமாகத்தான் இருக்கிறார். இன்று வெற்றிடம் பற்றியும் வந்து ஸ்டாலினுடைய கமெண்ட் பற்றியும் எடப்பாடியார் கலப்பம் பற்றியும் ரஜினியிட கேட்கும்போது அது தேவையில்லை. அதை பத்தி நான் இன்னும் கமெண்ட் சொல்லிட்டு தான் போறாரு. ஏன்னா இவர்களுடைய கருத்துக்கள் பொருட்படுத்தக்கது இல்ல. ஏன்னா அவருடைய எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது வேறங்க. தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஆளுமை உள்ள தலைமை வேணுங்கிறாரு. அதற்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கற சொல்ல மாட்டேன்றீங்க. இல்ல சொல்லிட்டுமா வந்து எடப்பாடியை சொல்லிட்டுமே. 2020 என்ன தகுதி இருக்கு? கேள்வி யார் கேட்கறாங்க முக்கியம் இல்லைங்க. என்ன கேள்வி வருதோ அந்த கேள்வி அதுதாங்க இப்ப எல்லாரும் கேட்கறாங்க. எடப்பாடி யார் சொல்றாங்க? இவ்வளவு ஒரு வெற்றி இதுல இருக்காருல்ல, இது எல்லாமே அக்கப்போர் பேச்சை தவிர இதுல எதுவும் தேவையான ஒண்ணு.
ரஜினியோ கமலோ இல்லை விஜயோ இன்னும் பெரியதோ யாருனாலையும் அரசியலுக்கு வரட்டும் நம்ம வேணான்னு சொல்ல, நம்பர் ஒன். ரெண்டாவது, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் எந்த ஆட்சியும் முதல்வராக கொண்டு வரட்டும், நான் அதுக்கும் வேண்டான்னு சொல்ல. ஆனால் அத்தகைய நிலை இல்லாமல் கற்பனை கனவு காணக்கூடாதுன்னு எச்சரிக்கிறோம், அவ்வளவுதான். அவங்க எச்சரிக்கிறீங்க, அது ஒரு உயிரினங்க சித்திரவதப்படக்கூடாது, அதுக்காக சொல்றோம். அது ஒரு உயிரினம் சித்திரவதப்படாதனால எங்களுடைய எங்களுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அடிப்பட்டு தான் தின்னணும், வாங்க அடிப்படுங்க, யார் வேணான்றாங்க, அது வேற விஷயம். சொல்றீங்க நீங்க இல்லீங்களா, ரஜினி மீது, ரஜினி மீது பாசத்தோட தான் சொல்றீங்க. எல்லார் மீதும் பாசம், எங்களுக்கு யார் மீது வெறுப்பே கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேள்வி, எதிர்கால அரசியலுக்கு கூட்டணி தேவைப்படும். இல்லைங்க, எந்த காலத்திலும் நாங்க யாரும் வெறுக்கிறது இல்ல, இது பண்றது இல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, சந்தித்தனம் பண்றவங்களதான் தவிர மீது நாங்க எல்லாரையும் அனுப்பிச்சிருக்கோம். இந்த எடப்பாடி ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் செய்வதற்கு முன் வந்துள்ளார், இதற்கு என்ன காரணம்? அதே நேரத்தில் கமலஹாசனையும் அவர் விட்டு வைக்கவில்லை. இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி விமர்சனம் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா 2021 வந்து கண்டிப்பாக வந்து அந்த திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் ரஜினி வந்தால் எப்படி பிரியுன்னு சொல்ல முடியாது. அதனால் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது, ஆளும் அதிமுகவுக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால் அவங்க தாக்குதலில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஏன் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, எடப்பாடிக்கே ஒரு தைரியம் வந்திருக்கு. தன்னை ஒரு தலைவராக இந்த ரெண்டு இடைத்தேர்தல்களை வெற்றி பெற்றது மூலமாக அவங்களுக்கு தன்னை ஒரு தன்னை தக்க வச்சுட்டு இருக்காரு அவர். ஸோ அவர் வந்து நினைக்கிறார், 2021 நமக்கு வர அதிமுகவுக்கார ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கான ஒரு சக்தியாக ரஜினி வந்துருவாரோ பார்க்கும்போது. நாம் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிவாஜி மீது எடப்பாடி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை பற்றி நாம் ஆராய்ந்தோம். அதே நேரத்தில் அரசியலில் வெற்றிடம் இருக்கின்றதா இல்லையா என்ற பல கோணங்களையும் நாம் விவாதித்தோம். மத்திய மாநில அரசு நிலைப்பாடுகள் விமர்சனங்கள் எந்த அளவுக்கு முரண்பாடாக இருக்கின்றது ஆளும் கட்சியிடம், அதை பற்றி நாம் விவாதித்தோம். இப்படி பல கருத்தில் நாம் இந்த இந்த அரங்கத்தில் விவாதித்துள்ளோம். இதை மக்கள் அறிந்திருப்பார்கள். மீண்டும் அடுத்த முரசரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.